சென்னையில் நடந்த பாலு மகேந்திரன் நூலகம் திறப்பு விழாவில் பங்கேற்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் இலங்கைக்கு சென்று விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை சந்தித்த போது அவர் பாலு மகேந்திராவை பார்க்க வேண்டும் என்று அழைத்து வர சொன்னதாக தெரிவித்தார். தமிழ் திரையுலக பற்றி நீண்ட நேரம் நானும் என் தலைவர் பிரபாகரனும் பேசிக்கொண்டோம். அதுலதான் இந்த தம்பி கௌதமன் கூட குறிப்பிட்டார். இந்த வீரப்பனை பற்றி பேச்சு வந்தபோது அப்புறம் அந்த தொடரை பார்க்கிறீங்களா தம்பி கௌதமனுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்குறேன். அவ்வளோதான், கொஞ்சம் சூழல் உனக்கு தெரியும் தானே. நான் மொத்தமாக வாங்கி அனுப்பி வைக்கிட்டேன், அனுப்பி வைக்கிது. அப்புறம் வந்து நான் பேசி என்னுடைய அன்பு சகோதரன் வேல்முருகன் அவன்கிட்ட பேசி எங்கள் ஐயா ராமதாசர்கிட்ட பேசி தம்பி கௌதமன்ட்ட சொல்லி வாங்கி அனுப்பிச்சு வச்சு. அந்த காலத்தில் அந்த நேரத்தில் என் அப்பா பாலு மகேந்திரா பற்றி பேச்சு. அதற்கு முன்பு பயணத்தில் ஐயா மகேந்திரன் போய் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு திரைக்கலையை பயிற்சிக்கிறார். அவர் எனக்கு கற்பித்தது தான், பேச்சும் திரைக்கலையும் இராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படைப்பிரிவுகள். நாம் பார்க்கறது வேற, முழுக்க வணிகம். அந்த வணிகத்துக்குள்ள சிக்காமல் என் தம்பி வெற்றி, என் தம்பி ராமு, சீனுராம் சாமி, தம்பி பாலா போன்ற படைப்பாளிகள், தம்பி வசந்தபாலன் போன்ற இப்ப இருக்கிற பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். AK-74 ரக துப்பாக்கி சூட கற்றுக் கொடுத்தது முதல் பல்வேறு விதமான உணவுகளை பரிமாறியது வரை பிரபாகரன் உடனான தனது அனுபவங்களை கடந்த காலங்களில் சீமான் தெரிவித்திருந்தாலும் ஈழ தமிழரும் சீமானுக்கு முன்பே பிரபாகரனை நன்கு அறிந்தவருமான பாலு மகேந்திராவை தன்னிடம் கேட்டதாக சீமான் கூறியிருப்பது பொய் என்றும் மொத்தமாகவே 12 நிமிடங்கள் மட்டுமே நடந்த சந்திப்பை சீமான் மிகைப்படுத்தி தெரிவிப்பதாகவும் கொளத்தூர் மணி சுட்டிக்காட்டி உள்ளார். ராஜகிரன் எல்லாம் தானே போனாங்க, எல்லாத்தையும் தானே பார்த்தாங்க. ராஜகிரன் போயிருந்தாரு, ஆனா இவர் வழியாகன்றதெல்லாம் சும்மா சுத்த பொய்யது. இவர் விரும்பி சந்திக்கணும்னு கேட்டாரு, கூட்டி போனாங்களா, அவரு கூப்பிடவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பிரபாகரன் வந்து சீமான் நேரடியா எந்த ஒரு விஷயமும் சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறீங்களா? சொல்லத்தக்க அளவுக்கு அப்ப அவங்களோட உறவு இல்ல. அவரோட விசிட்டரா போய் பாத்துட்டு வந்தாரு, அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் அதிகபட்சமா சந்திச்சிருப்பாங்க? அதிகபட்சம் ஒரு 15 நிமிடம் இருக்கலாம், அது குறைவுதான், 12 நிமிடம் தான் அங்க ரெக்கார்டு படி. ஆரம்ப காலத்தில் திராவிடர் கழக மேடையில் சீமானை மேடையேற்றியவர்களில் கொளத்தூர் மணி முக்கியமானவர். மேலும் சீமானுக்கு முன்னரே விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனுடன் நெருக்கமான தொடர்பில் இருந்தவர் கொளத்தூர் மணி என்பது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கோபிநாத் மற்றும் பாரி கார்த்திகேயன்.